காஸ்பல்னா நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? கடவுளை பத்தி தெரியாதவங்களுக்கு சொல்றது இல்ல. காஸ்பல்ன்றது கடவுளை பத்திய செய்தி அல்ல, கடவுள் செஞ்ச வேலையை பத்திய செய்தி. ஸோ சுவிசேஷம் என்பது நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச வந்து ரசிக்கப்படாதவனுக்கு சுவிசேஷம் சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வர தான் சுவிசேஷம். சுவிசேஷம் என்பது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு பேசக்கூடிய விஷயம் அல்ல, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பேசக்கூடிய விஷயம். ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ஒரே சப்ஜெக்ட் தான் பேசப்பட வேண்டும், அது என்னது? சுவிசேஷம். நம்ம நினைக்க ரட்சிக்கப்படாதனா சுவிசேஷத்தை சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அப்புறம் என்ன பேச போறீங்க? பிரமாணத்தையா? அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் உள்ளே வந்தவர்களுக்கும் சுவிசேஷத்தின் ரகசியத்தை பேச வேண்டும். சோ காஸ்பல் இஸ் நாட் அன் என்ட்ரி கார்டு, இட் இஸ் அன் ஆதார் கார்டு. என்ட்ரி கார்டு உள்ள வர்றதுக்கு, ஆதார் கார்டு சாகுற வரைக்கும் கையை தட்டு வருது அவருக்கு. காஸ்பல் தான் கடைசி வரைக்கும். இல்ல சார், அஞ்சு வகையான ஊழியம் இருக்கு. ப்ராஃபட்டிக் ஊழியம் இருக்கு, எவாஞ்சலிக்கல் ஊழியம் இருக்கு, பாஸ்டல் மினிஸ்ட்ரி இருக்கு, அப்பாஸ்டலிக் மினிஸ்ட்ரி இருக்கு. அப்படின்னு நம்ம என்ன நினைச்சோம்? எவாஞ்சலிஸ்ட் மட்டும் காஸ்பல் சொல்லணும்னு. எவாஞ்சலிஸ்ட் காஸ்பலை சொல்லுவாரு, டீச்சர் காஸ்பலை விளக்குவாரு, தீர்க்கதரிசி சுவிசேஷத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுவாரு, அப்போஸ்தலர்கள் சுவிசேஷர்களை உருவாக்குவார்கள். அஞ்சு ஊழியமுமே காஸ்பலை சுத்தி தான் ஓடுது. கையத்தட்டு. ஒரு பெரிய வருந்தத்தக்க விஷயம், சுவிசேஷகன் தான் சுவிசேஷம் பேசணும் சொல்லி கொடுத்துட்டான். இல்ல, பவுல் சொல்றான், அவன் ஒரு டீச்சர். பவுல் சொல்றார், நான் உங்களுக்கு சுவிசேஷத்தை விளக்கி காண்பித்தேன். சர்ச்சுக்குள்ள என்னதான் பேசணும்? காஸ்பல். காஸ்பல்னா நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? கடவுளை பத்தி தெரியாதவங்களுக்கு சொல்றது இல்ல. காஸ்பல்ன்றது கடவுளை பத்திய செய்தி அல்ல, கடவுள் செஞ்ச வேலையை பத்திய செய்தி. புரியுதா? தேவன் யாருன்னு சொல்றதுக்கு பேர் காஸ்பல். அப்படின்னா விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு காஸ்பல் தேவை. பவுல் சொல்றான், விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு, இன்னைக்கு நம்ம பார்வையில் கிறிஸ்தவர்களுக்கு, பேதுரு சுவிசேஷத்தை சொல்லும்படி கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு நான் சுவிசேஷம். பாஸ்டர்லாம் யாருன்னா சர்ச்சில் இருக்கவனு காஸ்பல் சொல்லணும். திரும்ப திரும்ப சொல்றேன், காஸ்பல்னா கடவுளை பத்தி சொல்றது இல்ல, கடவுள் செஞ்ச வேலையை பத்தி சொல்றது. அந்த வேலை ஒரு வாரத்தில் சொல்லி முடிக்க முடியுமா? அவர் செஞ்ச வேலையை 1000 வருஷம் சொன்னாலும் அந்த வேலையில் அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது. The work of God, it is called gospel. கடவுளை பத்தி யூதர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் அவர்களுக்கு ஏற்கனவே கடவுளை தெரியும். கடவுள் செய்த வேலையை பத்தி அவனுக்கு தெரியாது. கையத்துட்டு. கடவுள் செஞ்ச வேலை தெரியாது. அவன் எல்லாரும் கடவுளை நம்பிட்டு தான் இருந்தாங்க. ஆனா முதல் முதலாக அதிர்ச்சியான ஒரு பிரசங்கம் வந்துச்சு. கடவுளை விசுவாசியுங்கள் என்று யூதர்கள் பேசிக் கொண்டிருந்த போது சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று இயேசு பிரசங்கம் பண்ணினார்.